ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு வருடத்திற்கு பின் வந்து பார்த்தோன்னா இசிஜிசிங்கிற துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வருடத்திற்கு வந்து பார்த்தினா பதினாறு லட்சம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க போட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப்பு ஆன்லைன் மூலியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு எழுஜிபிடுதான் முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் கை சுத்தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இசிஜிசியில் தான் அந்த ரெக்ரூட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ப்ரொபென்ஷரி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறாங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு சேலரியை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நிறைய சேலரி வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது பார்த்தோன்னா இதில் வந்து பாருங்க டியர்னென்ஸ் அலவன்ஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹவுஸ் ரீஸு அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்போர்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் அலவன்ஸு நியூஸ் பேப்பர் அலவன்ஸ் மீல் கூப்பன்ஸ் மொபைல் பில்லு மொபைல் ஹேண்ட் செட்டு ப்ரீஃப் கேஃப் அலவன்ஸ் இந்த மாதிரி வந்து ஃபர்னிச்சர் அலவன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து அலவன்ஸ் வந்து வரும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக பர் ஆனமுக்கு வந்து பதினாறு லட்சம் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுலையே கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதில் எக்ஸாமுக்கான ஷெடியூல்லேருந்து எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா செகண்ட் மேலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் க்ளோசிங் டேட்டு வந்து பாருங்கள் தேர்ட்டி ஒன் மே வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க செகண்ட் மே தான் இதுக்கான ஓப்பன் ஆகும் லிங்க் அனைத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான கால் லெட்டர் எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டீன்த் ஜூலை அன்றைக்கி உங்களுக்கான ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரிசல்ட் வந்து பாருங்கள் ஆகஸ்ட் மந்த் வந்து இருக்கும் இன்டர்வியூ வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு வேக்கன்சியுமே வந்து அந்த அந்த கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்தியன் சிட்டிசன் எல்லாேருமே இதுக்கு எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்க இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிடபிள் டிஆர் தான் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அசோசியேட் மெம்பராக நீங்கள் வந்து இருக்கணும் சேர்ட் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லீகலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா பேச்சில் டிகிரியில் நீங்கள் வந்து லா முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து நீங்கள் சிஎஸ் வந்து குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆச்சுவலரி கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஐடி கேட்டகரிக்கு வந்து பாருங்க நீங்கள் பிஇ பிடெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடி இல்லைனா வந்து எம்சிஏ நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஐடி சி சிஸ்கோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பிடெக் இல்லைனா பிஇ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இல்லைனா வந்து ஸோ அதோட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அது முடிச்சுட்டு நீங்கள் வந்து எம்இஎம் டெக்கில் எம்எஸ்சில் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ ராஜபக்ஷா கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு டேட்டா சயின்ஸில் கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் வந்து டேட்டா சயின்ஸ் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கு இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வேரியாவும் ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து குவாலிஃபிகேஷன் என்னங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கான செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அது வந்து ரெண்டு டைப்பாக வந்து நடக்கும் ஃபஸ்ட்டு வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸோ அப்ஜெக்ட்டி டைப்பில் இதுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அதுக்கான பேட்டர்மே இங்கே கொடுத்துருக்காங்க எவ்வளோ நேரம் இதுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் உங்களுக்கான பேப்பர் வந்து இருக்கும் அது வந்து எஸ்ஏ ரைட்டிங்கு ப்ரிசிசஸ் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் நாற்பது மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் இருக்கும் எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஆறு சென்டர் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம இதுக்கு வந்து பார்த்தோம்னா சென்னை வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை லொக்கேஷன் இருக்குது அங்கே போய் இதுக்கான உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இன்டர்வியூ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டசுட் காப்பீஸ் எல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூவுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க செலெக்ஷன் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஃபைனல் செலக்ஷன் அப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணது இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறத இதில் வந்து க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு ஆன்லைனில் போய் நீங்கள் அப்ளை மாதிரி இருக்கும் அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஃபோட்டோவில் வந்து சிக்னேச்சர் வந்து லெஃப்ட் தம்பி இம்ப்ரெஷன் அதுக்கப்புறம் ஹேண்ட் டிக்ளரேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் கொடுத்துருக்கற மாதிரி ஐன் கொடுத்துருப்பாங்க அதில் டேஷ் போட்டிருப்பாங்க அதில் உங்களோடய நேம் வந்து எழுதிட்டு ஹியர் பை டிக்ளேரில் இருந்து வேறு ரெக்யர்டு வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்டி கேட்டகரிக்கு வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க வந்து எயிட் ஃபிஃப்டி வந்து நீங்கள் வந்து இன்டிமேஷன் சார்ஜஸ் நீங்கள் வந்து பே பண்ணும் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலயம் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து இசிஜிசி டாட் இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி உங்களோட ஃபீஸ்லாம் நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க செகண்டு மேலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க Thank you, friends.